ஓகே தியானத்துக்கு போயிடலாம். கைகளை சும்மா பிராப்தம் வச்சுக்கோங்க, கண்களை மூடிக்கங்க. ஓம் த்ரீ டைம் சொல்லிடுவோம். ஓம் மனச ஒருநிலைப்படுத்திக்கங்க. நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி மனதிற்கு கட்டளை கொடுத்துக் கொள்ளுங்கள். கைலாயத்தில் வாழும் கைலாயநாதர், நமது இறைவர், நம்மை படைத்தவர், இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றவர், நமது தந்தை, நம்மை படைத்தவர் அருட்பெரும் ஜோதி, நம் இறைவர், அவருக்கு நன்றியையும் வணக்கத்தையும் செலுத்தி விடுவோம். கைலாயநாதர் எங்கே இருக்கின்றார் என்பதை சுட்டிக்காட்டி, கைலாயத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் இமயமலை செல்ல வேண்டியதில்லை, நம் உடலில்தான் கைலாயம் உள்ளது என்பதை நமக்கு விளக்கி ஞானத்தை போதித்த ஐயா மணிமொழி இளங்கோ அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் செலுத்தி விடுவோம். நாம் ஏன் இந்த உலகத்திற்கு பிறந்தோம்? எதற்காக இந்த பிறவி எடுத்து நாம் வாழ்கின்றோம்? இவற்றிற்கெல்லாம் நமது தாய் தந்தையரோ, இப்பொழுது இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்களோ விடை கூற முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சரியான கல்வி கிடைக்காத காரணத்தினால் அவர்களுக்கு என்ன கற்றுக்கொண்ட அவர்கள் என்ன கற்றுக்கொண்டார்களோ அவற்றை மட்டுமே நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நம்முடைய முதற் கடமை இறைவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய கடமை. இந்த பிறவி எடுப்பதற்கான காரணத்தை அறியாமல் நாம் பணம் பொருள் இவற்றை சேர்ப்பதிலேயே நம்முடைய வாழ்க்கையை கழித்து விடுகின்றோம். இந்த பிறவி எடுத்ததில் பிறந்த மனிதன் பிணமனும் பெயருடன் இறந்த பின்னரும் இணையிலா மாநில பிறவி எடுக்கும் பெரும் பயன் பிறவியை அறுத்து பிராணனி சேரவே என்று கூறியுள்ளார்கள். இவற்றில் மறுபடியும் நாம் வந்து பிறந்தோம், மறுபடி இறந்தோம் அப்படின்னு சொல்லி இல்லாம இந்த பிறவி பெருங்கடல் நீந்து வாழ்ந்தா இறைவன் அடி சேராதா அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. எனவே இறைவனோட திருவடி அடையணும் அப்படிங்கிறதே நம்முடைய முதற்கடமை. அப்படி அடைஞ்சோம் அப்படின்னாத்தே நம்ம வந்து இந்த பிறவி என்ற பெருங்கடலுக்குள் விழாமல் நம்மால் செல்ல முடியும். அதற்கு என்ன வழிமுறை? நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும், உண்மையும் நல் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்து இந்த உண்மையோட மிகப்பெரிய வலிமையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். உண்மை இல்லாமல் உங்களால் இறைவரை ஒருபோதும் அடைய முடியாது. நல் ஒழுக்கம் இல்லாதவன் இறைவர் அருகில் கூட செல்ல முடியாது. எனவே உண்மையையும் நல் ஒழுக்கத்தையும் நாம் கட்டாயம் கடைபிடித்தால்தான் இறைவர்களிடத்தில் போய் சேர முடியும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். அந்த வழிமுறையில் நாம் சென்றோம் என்றால் இறைவரை நம்மால் பார்க்க முடியும், நம்மால் அவருடன் பேச முடியும், இறைவருடன் நாம் ஒன்றோடு ஒன்றாக கலந்து வாழ முடியும். இதைத்தான் நமது திருமூலரும் அஷ்டாங்க யோகத்தில் எட்டு நிலைகளாக நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம்,
தாரணை தியானம் சமாதி ஆகிய எட்டு நிலைகளை நமக்கு வகுத்து கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த நிலையை நாம் கடந்து வர வேண்டும் என்பதற்கு வழிமுறையை கூறியுள்ளார். இந்த வழிமுறைகளைத்தான் நமது ஐயா மணிமுடிகளும் அவர்களும் நமக்கு கற்றுக் கொடுத்து நாம் எல்லையில்லா பேரானந்தத்தை பெற்று வாழ இயமும் நியமத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள யோகாசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நாம் வந்து தியானம் இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நிலைகள் எல்லாமே நமக்கு வந்து வெகு விரைவில் கிடைத்துவிடும். இந்த நிலைகளை நாம் பின்பற்றும் பொழுது நாம் ஒரு எல்லையில்லா ஆனந்தத்தை பெற்று வாழலாம். நாம் பெற்றுக்கொண்ட இந்த இன்பத்தை இந்த உலக மக்களும் பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறையை செய்வதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பத்தை இறைவர் நமக்கு கொடுத்துள்ளார். நமது ஐயாவுடன் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலையை இறைவர் நமக்கு வழங்கியுள்ளார். இந்த வாய்ப்பை வீணடித்து விடாமல் அவர் கூறக்கூடிய நற்கருத்துக்களை உள்வாங்கி அந்த நற்கருத்துக்களின் வழியே அந்த நல் ஒழுக்கங்களை நாம் கடைபிடித்து நாம் பெற்றுக்கொண்ட இன்பங்களை இந்த உலக மக்களும் பெற்றுக்கொள்ள செய்ய வழிவகை செய்வோம். இதற்காகத்தான் நம்முடைய இறைவர் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அவர் விரும்புவது நம்மிடம் பணமோ பொருளோ எதுவும் இல்லை. இறைவர் நம்மிடத்தில் விரும்புவது எல்லாமே நல் ஒழுக்கங்கள் நிறைந்த ஓர் ஆத்மாவாக வாழ வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். இறைவர் எப்படி அப்பழுக்கற்றவராக இருக்கின்றாரோ, எவ்வளவு மன தூய்மையோடு இருக்கின்றாரோ, அந்த அளவு மன தூய்மையோடும் எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் மனதில் தோன்றாத நிலையில் நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால்தான் நம்மால் இறைவருடன் ஒன்றோடு ஒன்றாக சேர முடியும். எனவே அந்த நிலைகள் எல்லாம் எளிதில் கிடைத்துவிடும். அவற்றிற்கு அறன் அறியும் அருள் கல்வி அன்பாலய கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அறக்கல்வியை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் நம்மால் வெகு எளிதாக நல் ஒழுக்கங்களை கடைபிடித்து இறைவர் விரும்பும் செல்ல பிள்ளைகளாக நாம் வாழ முடியும். இந்த நிலையை அனைவரும் பெற்று மகிழ்வோம். இந்த நிலை இவர்களுக்குத்தான் கிடைக்கும், அவருக்கு கிடைக்காது என்ற எண்ணம் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் கிடைக்கும் என்பதை நமது ஐயா கூறியுள்ளார். இந்த உலக மக்கள் அனைவரும் இறைவருடைய குழந்தைகள், அனைவரும் இறைவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள், அனைவரும் இறைவருடன் பேச முடியும். எனவே அனைவரையும் நல் ஒழுக்க நிலைக்கு மாற்றுவதற்கு தயாராகுவோம். இப்போ ஓம் ஒரு ஆரம்பம் சொல்லிருங்க. நன்றி செலுத்தும் நேரம் இது. கைலாயத்தில் வாழும் கைலாயநாத நமது இறைவன். இந்த கைலாயம் என்பதே நமது உடலில் தான் உள்ளது. இந்த உடலில் வசித்து நம்மை நல்வழிப்படுத்த காத்துக் கொண்டிருக்கும் நமது இறைவர் அவருக்கு நன்றியையும் வணக்கத்தையும் செலுத்தி விடுவோம். இமயமலை என்பதற்கான உண்மையான விளக்கத்தை கொடுத்து இந்த உடலில் இறைவர் வசிக்கும் இடத்தை சுட்டிக்காட்டி நல் ஒழுக்க பாதையில் செல்வதற்கு
அனைத்து வழிமுறைகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நமது உண்மை வழிகாட்டி அருங்கடல் ஐயா மணிமொழிகளும் அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் செலுத்தி விடுவோம். நமது தாய் தந்தையருக்கு நன்றியையும் வணக்கத்தையும் செலுத்தி விடுவோம். ஞானிகளுக்கும் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் செலுத்தி விடுவோம். பூமி தாய்க்கு ஒரு நன்றியை செலுத்தி விடுவோம். கைகளை நல்லா ஒன்றோட ஒன்றா தேய்ச்சு கண்கள்ல வச்சுதுங்க, மூன்று முறை அந்த மாதிரி செய்யுங்க. Counting number 3, slowly open your eyes. Counting number 2, see the floor and open your eyes. Counting number 1, open your eyes. பூமி தாய்க்கு நன்றியை செலுத்தி விடுங்கள். இந்த யோக வகுப்பை நமக்கு ஆரம்பித்து நம்மை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா மணிமொழி ரங்கு அவர்களுக்கு நன்றி. இந்த யோக வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம்.